அத்தியுத்தரஸ்தாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரவு தோயநிதி வகாஹிய ஸ்தி ஸ்தித்தப்பிருத்திவ்யா இவமான தண்டா ஸோ போன கிளாஸ் நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா பதி பசூனாம் அபரிக்கிரக அபூத் அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து தபஸ் பண்ண போறார் யார் பரமேஸ்வரன் வந்து தபஸுக்கு வரப்போகிறார் எந்த இடத்துல தபஸ் பண்ண போறார் அப்படிங்கிற அந்த இடத்த வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் இது சிறிவாசாக தபசே யதாத்மா கங்கா பிரபாதோத்தித தேவதாரு பிரஸ்தம் ஹிமாத்ரேகே மிருகாங்க நாபிகந்தி கிஞ்சித் குவணத்து கிங்கர கிண்ணரம் அத்யுவாச கிஞ்சித் குவணத் கிண்ணரம் அத்தியுவாச ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த சிவபிரானவர் யானை தோலை வந்து போட்டுருக்கார் அப்போ அவர் அவர் தபஸ் பண்ற இடத்துல என்ன அப்படின்னா அந்த தேவதாரு மரங்களும் அந்த கஸ்தூரியினுடைய கஸ்தூரி மிருகங்கள் அந்த கஸ்தூரியின் இதுவும் அதனுடைய ஒரு ஃப்ராக்ரன்ஸும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த பாடுகின்ற அந்த கிண்ணரங்களுடைய அதை வச்சுருக்கிற அந்த ஹிமாலயத்தினுடைய சிகரத்தில் ஒரு சமமான இடத்துல அவர் வந்து தவம் செய்வதற்காக வந்தார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு ஸ்லோகார்த்தம் அதாவது என்ன அப்படின்னா நாட்டிய சாஸ்திரத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸ்வம்சம் ஸ்வம்ஸ்வம் நிமித்தம் ஆசாத்திய சாந்தாத் பாவக பிரவர்த்ததே புனர் நிமித்தாபாயேச்ச சாந்தேவ உபலியதேன்னு ஆறாவது சாப்டரில் ஒரு ஒரு ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா மனுஷனுக்கு வந்து என்னன்னா ஸ்வபாவத்தோ அவனுக்கு வந்து சாந்தம் ரசம் சுஷுப்தி அவஸ்தையில் பார்த்தேன்னா நமக்கு வந்து சாந்தம் ஏன்னா சக்கல இந்திரியங்களும் லயத்தடைஞ்சிருக்கும் மனசும் வந்து லயத்த அடைஞ்சிருக்கும் சுஷுப்தி அவஸ்தையில் ஒண்ணுமே இருக்காது அப்படியே அந்த ஆத்மஸ்வரூப்பம் மாத்திரம் வாசிக்கும் அந்த இடத்துல பிரவர்த்திக்கிற ஒரே ரசம் எது அப்படின்னா அந்த சாந்தம் அதுக்கப்புறம் நம்ம கார்த்தால எழுந்துட்ட நம்மளுடைய வாசனா பலேன நம்மளுடைய சம்ஸ்கார பலேன எல்லாம் வந்து அந்த தமசு அதனுடைய ஒரு சம்பந்தத்தோட நம்மளுடைய இந்திரியங்கள் நம்மளுடைய மனசு இதனோட சம்பந்தத்தோட நம்ம வந்து சஞ்சாரம் பண்ணுறோம் அப்போ வந்து பின்னமான பலவிதமான ரசங்கள் வந்து நமக்கு வந்து பாசிக்கிறது ஒரு சாதாரண மனிதனுக்கே எப்பவுமே வந்து பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது அவர் ருத்ரன் அவர் வந்து சம்ஹாரகர்த்தா திரிபுராரி இந்த மாதிரி அப்ஜெக்ட் ஆஷுதோஷியும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் நிறைய பொழுது அவர் வந்து அவர் வந்து இந்த சம்ஹார கர்த்தா தமப்பிரதானமாக இருந்துட்டு இந்த இதை வந்து சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்னு பல விதத்தில் வந்து பல இடத்துல நம்ம வந்து நம்ம அவருக்கு வந்து அப்ஜெக்டிவாக பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் சிவம் சாந்தம்னு நம்ம அதிகம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அப்படி அந்த சாந்த ஸ்வபாவத்தோட அந்த சாந்த பிரதானமாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரன் ஆனவர் இந்த மாதிரி ஒரு இந்த ஹிமகிரி பிராந்தத்தில் இந்த ஒரு இடத்துல உட்காந்து இந்த தபச வந்து பண்ணார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகார்த்தம் இங்க வந்து என்ன அன்வயம் என்னன்னு பார்த்தேன்னா கிருத்திவாசாக தபசே யதாத்மா சக கங்கா பிரபாத உத்தித தேவதாரு அஹ் மிருகநாபிகந்தி குவத் கிண்ணரம் ஹிமாத்ரேகே அஹ் பிரஸ்தம் அத்யுவாச இதுதான் உங்களுக்கு வந்து இது அன்வயம் என்ன அப்படின்னா கிருத்திவாசாகா அப்படின்னாலே அவர் வந்து யான தோலை வந்து போட்டுன்ட்ருக்கார் ஏகைஸ்வர்யே ஸ்திதே அப்பி ச கிருத்திவாசாகனுட்டு நம்ம மாலவிகாமித்திரத்தில் படித்தோம் ஏன் அவருக்கா ஸோ அவருக்கு வந்து கிருத்திவாசம் அப்படிங்கிறதே தோலை போட்டுருக்கிறது இன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா யானை தோலை போட்டுன்னு அவர் அந்த கிருத்திவாசாக தபசே யதாத்மா அப்படின்னா அந்த தபஸை செய்யறதுக்கு யதாத்மா அப்படின்னா தன்னுடைய புலன்களை தன்னுடைய இந்திரிய நிகிரகம் பண்ணவர் பண்ண பண்ண அவர் சஹ பரமேஸ்வர கங்கா பிரபாத்த உத்தித தேவதாரு இதில் வந்து ரெண்டு வருஷன் இருக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா கங்கா பிரவாக உக்ஷித தேவதாருன்னு ஒன்று இருக்கு அதாவது கங்கா பிரவாக உக்ஷித தேவதாருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கங்கையின் நீரினால் நனைந்த தேவதாரு மரங்களை உடையதும் அப்படின்னு வரும் இங்க வந்து கங்கா பிரபாத உத்தித தேவதாருன்னு சொல்லும்பொழுது அந்த கங்காயினுடைய கங்கையினுடைய பிரவாகம் இருக்கின்ற இடத்துல உத்தித்தம் அப்படின்னா வளர்ந்த தேவதாருன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துலயே லக்ஷணையா அங்க தீர சப்தம் அந்த கங்கா கரையில இருக்கிறதுனாலயே அதுக்கு ஒரு பாவனத்துவம்ங்கிறது நம்ம வெங்கியமாக சொல்றோம் இல்லையா அங்கே அந்த மாதிரி இங்கே எடுத்துக்கலாம் என்ன கங்கா இது வந்து காமெண்ட்ரி இல்லைல்ல எனக்கு இப்போ தோணித்து அதனால சொல்றேன் கங்கா பிரபாதோத்தித தேவதாருன்னு சொல்லும்பொழுது அந்த கங்கையினுடைய பிரவாக நான் போற இடத்துல முளைத்த ஒரு தேவதாருங்கிறதுனாலயே அதுக்கு வந்து ஒரு பாவனத்துவம் ஒரு சைத்தியத்துவங்கிறது வரும் நீங்கள் வந்து கங்கா பிரவாகோக்ஷித்த தேவதாருன்னு சொல்லும் பொழுது கங்கையினுடைய அந்த தண்ணி ஜலத்தினால் நனைந்த தேவதாருன்னு வரும்பொழுது அதில் அகைன் அந்த சைத்தியத்துவம் பாவனத்துவம் அங்கேயும் வரும் இருந்தாலும் அது டைரக்டாக நினைக்கிறது இங்கே வந்து ஸ்ப இங்கே வந்து டைரக்டாக டச் இல்லை இருந்தபொழுதிலும் அந்த கங்கையினுடைய பிரவாகத்திலே இருக்கின்ற முளைச்ச அந்த தேவதாருங்கிறதுனாலேயே அந்த கங்கையினுடைய பாவனத்துவமும் கங்கையினுடைய சைத்தியத்துவமும் இதுக்கு வந்துருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதோடு இருக்கின்ற மேலும் என்ன அப்படின்னா மிருகநாபிகந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஸ்தூரியின் வாசனையை உடையதும் அதுக்கப்புறம் கொணக்கிண்ணறம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க வாதி அருப்புமே சொல்லுவார் த லைட் மியூசிக் ஆஃப் த கிண்ணரா கப்பல்வர் அதாவது அங்கே வந்து பெரிய மிருதங்க தாளம்லாம் கிடையாது வெறும் ஒரு ஒரு மியூசிக்கு அது லைட்டாக ஒரு வீணையாலேயோ இல்லைன்னா பாட்டினாலேயோ குவன்கிண்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுதே பாடுகின்ற அந்த கிண்ணறர்களை உடையதுமான அந்த ஹிமாத்ரேகே அந்த ஹிமாத்ரியினுடைய அந்த ஹிமமலையின் ஹிம ஹிமாய ஹிமாலயத்தினுடைய கிஞ்சித்து பிரஸ்தம் அப்படின்னா ஏதோ ஒரு பிரஸ்தம் அப்படிங்கிறது சானு உங்களுக்கு சிகரம் அந்த சிகரத்தில் உள்ள இடத்தில் அத்திவாச ஆதில் வசித்தார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அன்வய பிரதிபதார்த்தம் சரியா இருக்கா ஸ்லோகம் அஹ் இப்ப மேலே வந்து நம்ம வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம் நாராயண பண்டிதரோடது அஹ் நிஸ்சங்க பகவத பிரவிறத்தி நிசங்கமாக இருக்கின்ற அந்த பகவானான சிவனுடைய பிரவிறத்தியை காமிக்கிறார் என்ன அப்படின்னா சகிருத்திவாசாஹா தபசே ஹிமாத்ரேகே கிஞ்சித் பிரஸ்தம் அத்திவாச சஹ அப்படின்னாலே யஹ ஏவம் நிர்மிண்ண சஹ இத்தியர்த்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு தபஸ்க்கு வரணும்னு ஒருத்தர் இருக்கார் அத அவர் அப்படின்னு அர்த்தம் கிருத்திவாசகா கிருத்தி அர்த்தாத்து கஜ சர்ம வாசக எஸ் எ சக கதா ஸோ கிருத்தி வாசம் அப்படின்னு சொல்லும்பொழுதே கஜ சர்மம் சர்மன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் தோல் கஜத்தினுடைய யானையினுடைய தோல் யாருக்கு வாசமோ வாசம்னா வாசகங்கிறது வசதி அப்படிங்கிறது வாசக வாசம்ங்கிறது இங்கே வஸ்திரங்கிற ஒரு அர்த்தம் ஸோ எங் யா எவர் ஒருத்தர் ஸோ வந்து அதுதான் வாசகங்கிறது இந்த இடத்துல வஸ்திரம் அவர் போட்டுருக்கிற அவர் வந்து எதை வஸ்திரமாக போட்டுருக்கார் அப்படின்னா தோலை போட்டுருக்கார் அனேன தபஃப் பரிகர பூதம் அஜினதாரணம் உக்தம் பரிகரம் அப்படின்னா பரிகரத்துக்கு பல அலங்க பல அர்த்தங்கள் இருக்குது இங்கே வந்து சகாரி பூத்தம்னு அர்த்தம் ஒரு ஒரு தபஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏன்னா அந்த தபஸில் வந்து பலவிதமான கடினமான ஸ்திதிகளை வந்து தாண்டி போகணும் ஸோ அதுக்கு உகுந்தமான ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கணும் அதனால் அதனால பரிகர பூத்தம் அஜினதாரணம் உக்தம் அந்த மாதிரி ஒரு தோலை போட்டுக்கிறதுங்கிறது உக்தம் தபஸே தபஸ் ஹிமாதிரேகே ஹிமாச்சலிச்சி ய் கிச்சித் தபே அந்த தப்சிக்காக அந்த தபஸ்சை தப்சை செய்ய வேண்டும் என்பதற்காக ஹிமாதிரே அந்த ஹிமவத் பர்வத்தினுடைய கிஞ்சித் ஏதோ ஒரு இடம் அனே பிரஸ்தேண பிரஸ்தான் ஆதர உ பரமேஸ்வர பரிகிரகீதேவ புண்ணே பலத்துவம் அது மேலும் அந்த பிரஸ்தம் அந்த பிரஸ்தத்துக்கு என்ன ஒரு என்ன ஒரு மகிமை அதுக்கு தான் மற்றது எல்லாமே வரப்போகுது அப்ஜெக்டிவா எப்படிப்பட்ட ஒரு பிரஸ்தம் அப்படின்னா கங்கா பிரவாகோக்ஷித தேவதாரு பிரவாக பிரவாக பிரபாதோத்தித தேவதாருன்னு வரப்போகுது மிருகநாபிகந்தியோட இருக்கின்ற தேவத அந்த அந்த பிரஸ்தம் அப்புறம் குணக்கின்னரம் பிரஸ்தம் அந்த மாதிரி இருக்கிற பிரஸ்தம்னு சொல்லும் பொழுது அதுக்கு எதுக்கு அந்த பிரஸ்தத்துக்கு இவ்வளோ போட்டிருக்கார் அப்படின்னா அது மேலும் வந்து எதனால எம்பளி சாப்பிடுறது அப்படின்னா பரமேஸ்வர பிரகி பரிக்ரீஹீதேவ புண்ணியபலத்துவாது பரமேஸ்வரனால் அது எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணத்தினாலே அப்படின்னா அங்க அவர் உட்காந்து தப்பஸ் பண்ண போறாரு அவர் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணாருனா அதனாலேயே அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெருமை இல்லையா ஸோ அதனால் புண்ணியபலத்வா அது பிரஸ்தம் சானும் அந்த சானும் பிரஸ்தம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பீக்கு அது அத் அத்தியவாச அத்தியாஸ்த அப்படின்னு ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உப அணு அதி ஆங் இந்த மூணு இந்த உபசர்க்கங்கள் வந்து நாலு உபசர்க்கங்கள் வந்து வஸ்ஸுங்கிற ஒரு தாத்து வஸ்ஸுங்கிற தாத்து வந்து எந்த அர்த்தத்தில் வரணும் அப்படின்னா ஆதார அர்த்தத்தில் வரணும் சரியா அந்த மாதிரி வந்துடுத்துன்னா அங்கே வந்து கர்மசம்யாங்கிறது வந்துடும் இங்க வந்து பிரஸ்தே அப்படிப்பட்ட அந்த சிகரத்தில் உட்கார்ந்தாருன்னு சப்தமி வரணும் ஆனால் இந்த அதிங்கிறது அத்தியவாசங்கிறது வஸ்ஸுங்கிற தாத்து இங்கே உவாசங்கிறது லிட்டில் இருக்கு ஸோ அந்த அத்தியவாசன்னு சொல்லும்பொழுது இந்த வசுங்கிற தாத்து ஆதார அர்த்தத்துல ஒரு உபசர்கத்தோட வந்திருக்கிறதுனால இங்கே இங்க வந்து பிரஸ்தே அத்தியவாசங்கிறதுக்கு பதிலாக பிரஸ்தம் அத்தியவாசன்னு வந்திருக்கு சரியா அதான் அதுதான் இந்த இந்த சூத்திரத்தினால சொல்றார் இது பிரஸ்தஸ்திய கர்மசன்யா தபஸாக பரம உபகரணம் ஆக யதாத்மா இது ஸோ ஒரு தபஸ் பண்ணுறதுக்கு பரம உபகரணம் எது அப்படின்னா யதாத்மா யதாத்மானால் என்ன அப்படின்னா யதா அப்படின்னாலே சம்யதா ஆத்மா மனஹா ஏன அதாவது எந்த இடத்துல வந்து அந்த இந்திரியங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுங்கிறது இருக்கோ சரியா மனசினுடைய கட்டுப்பாடுங்கிறது எங்க இருக்கோ அது அது எவரால் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட யதாத்மா சக பரமேஸ்வர இத்தியர்த்தக ஏதத்துச்ச பகிரேந்திரியானாம் அப்படி உபலட்சணம் சரி வெறும் வந்து சூக்ம சரீரத்துக்கு மாத்திரம் கண்ட்ரோலா இல்லை எல்லாமே கண்ட்ரோல் அதுவும் வந்து இதனால சொல்லப்படுறது அன்னேந்திரிய பிரவிற்த்தி பூர்வகத்வாத்து ஜிதேந்திரியர்த்தா அங்க வந்து ம இந்திரியனுடைய இந்திரியத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கின்ற காரணத்தினாலேயே ஜிதேந்திரியா அதனாலேயே யதாத்மா தபசக பாகிய உபகரண சம்பத்தி தர்ஷயுத்தம் பிரஸ்தம் விஷினஷ்டி கங்கா பிரபாத்தோத்தித தேவதாரு தபசக பாஹ்ய உபகரண சம்பத்தி அந்த தபஸுக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸுங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் பிரஸ்தம் விஷினஷ்டி அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த பாறை இல்லைன்னா அந்த பீக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறார் கங்கா பிரபாத்தோத்தித தேவதாரு கங்காயாக பிரபாத்த கங்கா பிரபாத்த கங்கையினுடைய பிரபாத்தம்னா பிரவாகம்னு அர்த்தம் பிர பிரபததி அஸ்மிின் உற்பத்தியா பிரபாத்த பிரபனஸஸ்தானம் இந்த இடத்துல கங்கையினுடைய பிரவாகம்ங்கிறது இருக்குது அந்த பிரபத்தனம்ங்கிறது இருக்கிறதுங்கிறதுனாலேயே கங்கா பிரபாத்த அதுக்கப்புறம் கங்காய பிரபத்தனஸ்தானம் இத்தியர்த்தா இந்த பிரஸ்தம்ங்கிறது என்ன அப்படின்னா அங்கே தான் கங்கையினுடைய பிரவாகம்ங்கிறது இருந்துட்டுருக்கு தற்ப உத்திதா பிரருடா தேவதாரவ்ஷவிசேஷா எஸ்மின் தத்து அங்க வந்து முளைச்ச அந்த கங்கையினுடைய பிரவாகம் எங்கே இருக்கோ அது பக்கத்திலேயே முளைச்ச தேவதாரு மரங்களும் இருக்கு அந்த தேவதாருவியும் வச்சுட்டுருக்கு அந்த பிரஸ்தம் பக்கத்தில் எஸ்மின்ஸ் தது அனேன பிரஸ்தசிய பாவனத்துவம் சாயா சௌக்கியம் உத்தம் மேலும் இந்த மாதிரி ஒரு பிரஸ்தத்தில் உட்காந்து அவர் வந்து தபஸ் அந்த பிரஸ்தம்ங்கிறது எப்படி அதனுடைய பாவனத்துவங்கிறது இருக்கு பாவனத்துவம்ங்கிறது கங்கையினுடைய ஒரு பிரவாகத்தினாலேயே கங்கையினுடைய பிரவாகத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயே பாவனத்துவம் அதுக்கப்புறம் கங்கை ஜலம் வருத்த போறதா இல்ல அதனால ஜலபாகுல்யத்துவம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாயா சௌக்கியம் சத்தம் அங்கே வந்து சாயா நிழலும் இருக்கும் அதாவது தபஸ் பண்ணுறவா நிர்ஜலமாக போறவா ஒரு ஒரு டைம்ல வந்து த ஜலம் கூட பண்ணாமல் எடுத்துக்காமல் தபஸ் பண்ணுவா பட் பல இடத்துல வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கொஞ்சமாக விடும்பொழுது முதல்ல வந்து அவள் வந்து அந்த ஹார்டு சப்ஸ்டன்ஸை விடுவாள் அதாவது சாலிட் சப்ஸ்டன்சஸை சாப்பிட நிறுத்துவா அதுக்கப்புறம் வெறும் ஜலத்தை மாத்திரம் குடிச்சுட்டு இருப்பா அது எல்லாத்துக்குமே பூதமாக எங்கே இருக்குன்னா இந்த இந்த பிரஸ்தமானது ஒரு ஒரு சௌக்கியமான ஒரு இடமாக இருக்குது பிரஸ்தசிய ரமணீயத்துவமாக மேலும் அதுக்கு வந்து ரமணியத்துவம் என்ன அப்படின்னா மிருகநாபி இத்தியாதினா விசேஷனத்வயன மிருகநாபிகி அப்படிங்கிறது அந்த மிருகத்தினுடைய நாவி கஸ்தூரி பசிய கந்தக அஸ்தி அஸ்மின் இது ததா அதனுடைய கந்தமும் அந்த பிரஸ்தத்தில் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து அந்த மிருக மிருகங்கள் வந்து சஞ்சாரம் பண்ணுற ஒரு இடமா இருக்கு முன்னாடியே நம்ம இமமான வர்ணிக்கும் பொழுது அங்கே என்ன அந்த சமரி மிருகங்கள் வந்து தன்னோட வாழை ஆட்டிக்கிறது அன்வர்த்தனாவா அந்த ராஜாவுக்கு வந்து சாமரம் வீசுகிற மாதிரி இருக்கு அந்த சமரிகள்னு பார்த்தோம் அப்புறம் கஸ்தூரி மிருகங்கள் இருக்கிறதையும் பார்த்தோம் சோ அந்த மாதிரி பிரஸ்திரிய ரமணியத்துவம் என்ன இங்கே அப்படின்னா மிருக மிருகநாவிஹி கஸ்தூரிஹி தசிய கந்த அஸ்தி அஸ்மின் இது அதனுடைய ஒரு கந்தமானது இங்கே இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொனந்தக அப்படின்னா வீணையாசக காயந்தக இத்தியர்த்தக வீணையோடு பாடுறா யாரு அப்படின்னா கிண்ணரா

பண்ண போறது யாரு சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவர் வந்து தீரனா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தீரன்னா வெறும் கத்தி ஜண்டை போடுறது தீரன் கிடையாது எந்த இடத்துல மனசை கட்டுப்படுத்தணுமோ எந்த இடத்துல எது வாண்டான்னு நினைக்கிறோமோ அதை வந்து நினைக்கிறவன் தான் தீரன் சரியா சோ ஆத தியோத்தியத்தை அப்படின்னு சொல்லும்பொழுது பரமேஸ்வரக தீரக இது தியோதனாய என்ன அப்படின்னா விசேஷணத்வையின இந்த ரெண்டு விசேஷத்தினாலையும் எந்த விசேஷனம் மிருகநாபிகந்தி ஒன்னு குணத்கிண்ணரம்ங்கிற ரெண்டு விசேஷத்தினால என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸோட இருந்து அந்த மனசையும் அந்த கிராணேந்திரியத்தை அதை இழுத்த பொழுதிலும் அதுலேருந்து இழுத்து கட்டுப்படுத்துகிற அளவுக்கு தீரகா சகா அதுக்கப்புறம் குணத்கிண்ணறம்னு சொல்லும்பொழுது அந்த இஸ் நாட் கேரிட் அவைட் பை மியூசிக் அதாவது எலிஃபண்ட் பை பிட் டீர் பை மியூசிக் அண்ட் மென் பை ஃப்ளாட்டரின்னு அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இங்கே வந்து அவர் வந்து அந்த ஒரு மியூசிக்னால் வந்து அவர் வந்து இவ்ஸ் டேக்கன் அவே அவருடைய புத்தி மாறிடுத்து அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா தீர தீரக சக சரியா ச தேவசிய அதிதீரத்வாது ரமணிய வஸ்தி வஸ்து சன்னிதோ அப்படி சமாதி பங்கசங்கான அபூதிதி அவர் வந்து அந்த சமாதி அவஸ்தையில் இருக்கிற அது அதுக்கு வந்து ஒரு பங்கம்ங்கிற ஒரு டவுட்டுங்கிறதே கிடையாது அப்படின்னுட்டு அடுத்த கொட்டேஷன் வந்து என்னென்னா சாக்குந்தலத்திலேருந்து எடுத்து சொல்கிறார் பிராணானாம் அனிலேன விர்த்தி உச்சிதா சத்வே வனே தோயே காஞ்சன பத்மரேணு கபிஷே கிரியா தியானம் ரத்னிலு விபுத வி அன்ய தபோபி தஸ்மின்ன அன்புனையபஸ்யி அமி அதாவது இது வந்து ஏழாவது அங்கத்துல வர பன்னெண்டாவது ஸ்லோகம் இது இங்கே வந்து அந்த ராஜாவான துஷ்யந்தன் வந்து வர்ணிக்கிறான் அந்த மாரீச்சன் அந்த அந்த மாரீச்ச ஃபாரெஸ்ட்ல வனத்துல வந்து அந்த சேஜஸ் அந்த இவா வந்து தப்ப தபஸ்விகள் எப்படி வந்து தபஸ் பண்றா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் சந்தக கல்பவிருக்ஷா எஸ்மி ததாபூத்தே சத்கல்பிருக்ஷே வனே உச்சிதா பிராணானாம் விர்த்திதி விருத்தி அதாவது அணிலேன பவதி அவ வந்து சுவாசம் பண்றது என்ன அப்படின்னா அவ வந்து அந்த அது வந்து வேற எதுவுமே பண்ணல நிராகாராக ஜிதேந்திரியாக இத்தி அவள் அவ வந்து ஆஹாரம் எதுவும் எடுத்துக்கல அவாளனுடைய விருத்தி சஞ்சாரம் எதனால அப்படின்னா வெறும் அந்த சத்கல்பிருக்ஷே வனே அந்த கல்பவட்சத்தோட இருக்கின்ற அந்த வ வனப்பிரதேசத்துல உச்சிதா விருத்தி எது அப்படின்னா அணிலேன பிராணானாம் அந்த பிராணனை வந்து அவ எது மூலமா வச்சுக்கிறா அப்படின்னா அந்த அதாவது கல்பக விருஷங்கள் அங்கு இருந்த பொழுதிலும் அப்படின்னா அந்த கல்பக விரக்ஷங்கள் நிறைய பலனை பழத்தை கொடுக்கும் அப்படி இருந்த பொழுதிலும் அவளுனுடைய டயட்டு அவளுநுடைய அந்த அந்த உயிரோட இருக்கிறது எதனால அப்படின்னா ஜஸ்ட் பை இன்ஹேலிங் அண்ட் எக்ஸாம் சரியா அதுக்கப்புறம் காஞ்சன பத்மரேணு கபிஷக தோயே தர்மார்த்தம் ய அபிஷேக தசிய கிரியா மேலும் என்ன தசிய கிரியா பவதி அங்கே இருக்கிற அந்த தங்க தாமரைகள் வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு அந்த அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த லேக்கில் அந்த நிறைய வந்து அந்த அந்த தண்ணியில் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது அந்த ரத்த வர்ணங்களோட இருக்கின்ற அந்த க டஸ்ட் ஆஃப் கோல்டன் லோட்டஸஸ் வாழை அதோட இருக்கு இருந்தாலும் இந்த இவா வந்து இந்த சேஜஸ் வந்து என்ன அப்படின்னா அவளுடைய அவளுடைய அந்த தர்ம அபிஷேக கிரியா அதுக்கு தான் அந்த அந்த தோயத்தை வந்து இது பண்ணிக்கிறா அப்புறம் அவள் வந்து எங்கே தியானம் பண்ணுறா அப்படின்னா ரத்னசிலா தலேஷு தியானம் அவளுக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விபுதா விபுத ஸ்திரீ சந்நிதவும் சம்யமாக யாரும் இல்லாத இடத்துல எனக்கு எதுவும் வேண்டாங்கிறது அதை நான் எப்பவுமே சொல்லுவேன் பத்து ரூபா கூட வக்கு இல்லாதவன் எனக்கு வந்து காஃபி வேண்டான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை என்னால் சாப்பிட முடியும் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு இருக்கான் பேர் அதுதான் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஸ்திரீ சந்நிதவ் அப்படி சம்யமாக எதெல்லாம் வந்து தஸ்மின் எங்க மத்த முனி அந்நிய முனையாக தபோபிகி எத் காங்ஷந்தி மற்ற முனிவர்கள்லாம் எதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ தஸ்மின் அமீ முனையாக தபஸ்யந்தி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த இந்த மாரீச்சனுடைய இந்த இந்த ஹெர்மிட்டேஜில் இந்த இந்த மோக்ஷத்தை குறித்து இவ எல்லாரும் தபஸ் பண்ணுறா இதை வந்து கோட் பண்ணார் ஜஸ்ட்டு இதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குமே இந்த கான்டெக்ட்டில் பரமேஸ்வரன் நீங்கள் தபஸ் பண்ணுற இடம் எப்படி இருக்குது அப்படின்னா மோரார்லஸ் இவா வர்ணிக்கிற எல்லாம் சமிருத்தியாக இருக்கிற இடத்துல அவர் வந்து கண்ட்ரோல்டாக அவ எப்படி தபஸ் பண்ணுறாளோ அதே மாதிரி இங்கே வந்து மிருகநாபிகந்தம்ங்கிறது இருக்குது அந்த கிராணேந்திரியத்தை இழுக்கிறதுக்கு மனசை இழுக்கிறதுக்கோ காதை இழுக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து அந்த குணக்கிண்ணறம் அதனுடைய மியூசிக்கும் இருக்கு இருந்த பொழுதிலும் அதிதீரத்வாது தீரஸ்வபாவத்தோட இருக்கின்ற காரணத்தினால் அந்த பரமேஸ்வரன் ஆனவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல தபஸ் பண்ணார் தேனஜ கதாநாயகஸிய ஸ்வேச்சாபரிகிரீத தீரோதாத்த அவஸ்தா துன்யதை இதனால் அந்த கதாநாயகரான இந்த பரமேஸ்வரனுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த தீரோதாத்தவபாவங்கிறது இருக்குது அந்த தீரோதாத்தவபாவத்துக்குஎக்ஸாம்பிள் எதுலேருந்து கொடுக்குறாரு அப்படின்னா அலங்கார ராகவம்னு ஒரு டெக்ஸ்ட் மகாசத்வ அதிகம்பீராவான் அவிக்கத்தனக ஸ்திர நிகூட அகங்கார தீரோதாத்தா இதெல்லாம் வந்து இட்ஸ் அ இட் குவாலிஃபைஸ் இது மாதிரி இருக்கு மகாசத்துவம் அதிகீரம் ஒரு க்ஷமத்தன்மையோடு இருக்கிற அவிக்கத்த அவிகத்தனக கொஞ்சமாக வேசுகிறவர் ஸ்திரா ஸ்திரமாக இருக்கிறவர் நிகூட அகங்கார தீரோதாத்த திருடவிரதாக அதுக்கு வந்து அதுலேருந்து லக்ஷணம் எடுத்து கொடுத்துருக்கார் இது ஈரோதாத்த லக்ஷணம் இது அத்த மேலும் என்ன அப்படின்னா அத்த காவியே தாவது ஆதிகாரிகதையா வர்ணியமானே தாரகாசுராய குமார உற்பதன ரூபே பகவச்சரித்தே தயாவீரரச அங்கி இங்கே பார்த்தேன்னா அங்கீரசம் அங்கரசம்னு இருக்குது அங்கிங்கிறது மெயின் அங்கங்கிறது அதாவது எப்படி வந்து சரீரங்கிறது தான் முக்கியம் அதில் வந்து அங்கங்கள்ங்கிறது பா அங்கங்களால் ஆக்கப்பட்டது தான் அங்கி உங்களுக்கு இருந்தாலும் அங்கீ பிரதான ரசம் அதுக்கு அங்க பூக்கம் பூத்தமாக இருக்கிற நிறைய ரசங்கள் ஒரு நாடகமோ ஒரு காவியமோ ஏதோ ஒரு லிட்ரேச்சர் எடுத்தேன்னா அதில் வந்து பிரதானமாக ஒரு ரசத்தை வர்ணிப்பார் அதுக்கு அங்கபூதமாக சில ரசங்கள் வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தேன்னா இங்கே ஆரம்பிக்கும் போது தயா வீரக இந்த குமார உற்பாதன ரூபே பகவத் சரீதை ஏன் குமார உத்பாதனம் அப்படின்னா அந்த தாரகாசுர நிகரம் அதை தான் குமார சம்பவம்ங்கிற ஒரு காவியமே எழுதப்பட்டிருக்கு இல்லையா இதில் அங்கபூதமாக பல ரசங்கள் பார்த்தோம் ஸ்ருங்கார ரசம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த சாந்த ஸ்வபாவமாக நான் நாட்டிய சாஸ்திரத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன் அந்த சாந்த சாந்தாத்து பாவம் அதாவது சாந்தாத் பாவக பிரவர்த்ததேன்னு சொல்லும்பொழுது அந்த சாந்தரசம் பிரதானம் ஸோ இந்த இடத்துல சாந்தரசத்தை சொல்றார் அதுக்கப்புறம் நடுவில் வந்து அம்பாள் வந்து தன்னோட தேகத்தியாகம் பண்ணாங்கிற இடத்துல ஒரு கருணரசம் சொல்கிறார் இந்த மாதிரி அங்கீரசத்து கூட பல அங்கரசங்கள் வரும்பொழுது அதாவது ரெண்டு ரசம் இருந்தது அப்படின்னா ரெண்டும் ஒட்டாத ரெண்டு ரசத்தை வந்து சேர்த்து கண்டினியூஸாக சொல்லப்படாது அப்படி சொல்லணும்னு கவி நினைச்சுவிட்டா அப்படின்னா நடுவில் அதுக்கு ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ஒரு ரசத்தை நுழைச்சிட்டும் அது மூலமாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன்னு இந்த அடுத்த பேராகிராஃபில் சொல்கிறேன் சரியா அத்த காவியே தாவது ஆதிகாரிகதையாக வர்ணியமானே தாரகாசுர நிகிரஹாயே நிகரஹாய குமார உத்பாதன ரூபே பகவத் சரித்தே சரித்தே தயாவீரக ரசக அங்கி அங்கீரசம் அதுதான் இதரேஷாம் தூ ஸ்ருங்காராதீனாம் தங்கதா மற்ற ரசங்கள் இருக்குது வேறு ஸ்ருங்காரம் சாந்தம் கருணம் என்னென்ன ரசம் வரப்போகிறதோ மற்ற எல்லா ரசமுமே அதுக்கு அங்கமாக இருக்குது நானும் அத்திர திருத்திய சர்க்காந்தம் யாவது தப அனுபவ பாசுரக சாந்த ரசக அங்கதையாக வரம்பியதே இப்போ இங்கேன்னு ஆரம்பிச்சு இவர் வந்து பரமேஸ்வரன் வந்து தபஸ் பண்ண போகிறார் திருத்திய சர்க்கம் வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த அந்த தபியா அனுபாவ பாசுர அதை சொல்ற மாதிரி இருக்கிறம் அங்கமாக சொல்லப்படுறது சூர்வ விரத்த உபக்ஷிப்திருங்காரஸ்ய விரோதி கதம் தயோ சமாவேசி இப்போ இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த அந்த அங்க வர்ணனங்கள் எல்லாமே ஒரு ஸ்ங்கார ரத்தத்தை ரசத்தை சொல்லிட்டு சடானா வந்து இந்த மாதிரி சாந்தரசம் போறதே அப்படின்னு பூர்வ விரத்த உபக்ஷிப்திய ஸ்ருங்காரஸ்ய விரோதி இது கதம் தயோ சமாவேச ஹவு வில் யூ பிரிட்ஜ் THESE TWO ரசாஸ் அப்படின்னு கேட்டேனா உச்சதே சொல்கிறேன் என்ன அப்படின்னா தத் விரோத நிவர்த்தியர்த்தம் ஏவகி மகாகவினா தன் மத்தியே தத் உபய அவிரோதி தேவி தேகத்தியாக சூச்சித்த கருணக ரச உபக்ஷிப்த இது நாற்ற கஷ்டித் விரோத அதாவது நம்ம படிச்சுட்டே வரும்பொழுது ஏற்கனவே தக்ஷசிய கன்யா பவபூர்வ பத்னின்னு இருபதாவது ஸ்லோகத்தில் படித்தோம் அங்கேயே வந்து அவள் தியாகத்தை பண்ணிட்டும் அடுத்த ஜென்மால பர்வதராஜனுடைய நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு இது முன்னாடி ஸ்லோகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணி அதனால தன்னுடைய தனக்கு பிரியமானவள் ஒத்தி வந்து தியாகம் பண்ணிட்டாளேன்னு எல்லார்த்திலேந்து விலகிட்டார் பரமேஸ்வரன் ஒரு ஸ்லோகம் வந்து தோணும் அதை வந்து ஏன் போ டர் அப்படின்னா அந்த கருணத்துலேருந்து அவங்கள வந்து சாந்தத்துக்கு அழைச்சிட்டு போறார் புரியிறதா ஈததா ததுக்தம் துவனிகாரேண ரசாந்தர ரசாந்தாரிதயோ ஏக ஏக வாக்கியஸ்தயோ அப்படி நிவர்த்ததேஹீ ரசயோகோ சமாவேஷ விரோதிதா இது வந்து துவனியாலோகம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் அதில் வந்து மூணாவது உத்தியாகத்தில் வர ஒரு இருபத்தேழாவது காரிக்க இதுக்கு முன்னாடி காரிகையில் வந்து ஒன்றுமே நல்லா இருந்தது அது ஏகாஷ்ரயத்வே நிர்தோஷக நைரந்தர்யே விரோதிவான் ரசாந்தர விவத விவதினா ஆஹ் ரசகா சுமேதசான்னு போட்டுட்டும் அதாவது ரெண்டு ரசம் ரெண்டு விரோதி ரசம் சொல்லும் பொழுது ஒரே வாக்கியத்துல ஒரே வாக்கியம்ங்கிறது ஒரு காவியம் ஒரு பிரபந்தேன்னு எடுத்துக்கணும் அப்ப வந்து விரோதியா ரெண்டு ரசம் சொல்லும்பொழுது அதை ரெண்டுத்தையும் ஜாயின்ட் பண்ற மாதிரி நடுவில் வந்து ஒரு ரசத்தை விடுறது விட்டுட்டோம் அப்படின்னா ரசத்தை கவி சொல்லிட்டார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தையோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையோ கவி சொன்னார் அப்படின்னா அந்த அந்த என்ன சொல்றது அதுக்குண்டான ஒரு கேப் வில் பி ஃபில்டு அதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றார் இதி அப்படின்னுட்டு சிங்கார ரசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரசம் சொன்னார் இதுக்கு நடுவில் அதுக்கு வந்து கேப் அந்த பிரிட்ஜிங் த கேப் எது அப்படின்னா அந்த கருணரசம்ங்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாராயண பண்டிதர் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ச சகிருத்திவாசாக தபசேயதாத்மா கங்கா பிரபாதோத்தித தேவதாரு பிரஸ்தம் ஹிமாத்ரேர் மெகனாபிகந்தி கிஞ்சித் குணக்கின்னரம் அத்திவாச இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் தபஸ் பண்ணுறார் இவரோட வந்து இந்த கணங்கள் பூத கணங்கள் எல்லாம் வந்து அங்கே தபஸ் பண்றதுக்கு வருது சரியா அதுதான் அடுத்த ஸ்லோகம் கணாகா நமேரு பிரசிரவ பிரசவ அவதம்சா பூர்ஜத்வச்ச ஸ்பர்ஷவதி வசானாக மனசிலாவிச்சுரிதாக நிஷேது சைலகந்தேஷு ஷிலாதலேஷு ஸோ வந்து என்ன அப்படின்னா சிவசேவர்க்கர்கள்னான அந்த கணங்கள் கணங்கள் அவைகள் வந்து என்னன்னா நமேருங்கிற ஒரு பூவை வச்சுண்டு அணிந்து அப்புறம் மர உரியைகளை மர உரி அவைகளை உடுத்திக்கொண்டு அந்த மனசிலையை அங்கே கிடைக்கிற அந்த தாத்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா செவந்த தாத்துக்கள் அவைகளை பூசிக்கொண்டு ஷிலா ஜது அது நிறைந்த அந்த வாசனை உள்ள பாறைகளின் மேல் அவாளும் உட்கார்ந்துட்டு இந்த சிவபெருமானோட அவாளும் தபஸ் பண்றதுக்கு அங்கே வந்தான் இதுதான் வந்து இந்த ஷோகத்தினுடைய அர்த்தம் இங்கே வந்து அன்மயம் பார்த்தேன்னா நமேரு பிரசவ அவதம்சாகா

அதாவது இந்த ஷிலாஜத்து பரவி உள்ளங்கிற அர்த்தம் வரும் இங்கே சைலேய கந்தேஷு அப்படின்னா அந்த 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 பாறைகளில் இருக்கிற அந்த வாசனையோடு இருக்கின்ற சிலாதலேஷு தலேஷு கணாகா நிஷேதுகு அப்படின்னு சொல்ற போது அவா எல்லாரும் வந்து அமர்ந்து தபஸ் பண்ணார் அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து என்ன அப்படின்னா நமேரு பிரசவ அவதம்சாகா அப்படின்னா நமேரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுரப்புன்னாகான்னு அர்த்தம் ருத்ராட்சம்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கு அஹ் சப்தகல்ப கிரிமத்துல சுரப்புன்னாகங்கள் அந்த மாதிரி அதாவது என்னது சரக்கொன்றை மலர்ன்னு சொல்கிறா அதை 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 அணிந்தவர்களும் அவதம்சாகானா அத மாலையா போட்டு ஒன்று அந்த அந்த பூக்களால ஆன பூக்களை பிரசவானா உங்களுக்கு பூக்கள் நமேருனா உங்களுக்கு வந்து சுரப்புன்னாகம் அந்த நமேரு பிரசவ அப்படின்னா அந்த சுரப்புன்னாகங்க புஷ்பங்களால் ஆன ஒரு ஆபரணம்னு சொல்லிக்கலாம் அவத்தம்சம்னா ஆபரணம்னு அர்த்தம் மாலைன்னு அர்த்தம் அதை போட்டுன்னு இருக்கிற கனாகா அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்பர்ஷவதிஹி பூர்ஜத்வசகா இது வந்து த்விதியா பகுவச்சனத்தில் இருக்கு துவக்குங்கிறது உங்களுக்கு ஃபெமினின் ஜெண்டர் துவக் துவச்சோ துவக துவச்சம் துவச்ச துவச்சக தான் ஸோ அந்த பூர்ஜத் துவக்கு துவச்சக அதை அது எப்படிப்பட்ட பூர்ஜ துவச்சகனா அதுக்கு அப்ஜெக்டிவா எது வருதுன்னா ஸ்பர்ஷவதி ஸ்பர்ஷத்துக்கு உகுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அது வந்து ரொம்ப மிருதுவானதுன்னு அர்த்தம் இஃப் இட் இட் கேன் பி டச்சுடு அப்படின்னா ஒன்லி இஃப் இட் இஸ் சாஃப்ட் ஆர் ஒன்லி இட் ஹேஸ் சம் குட் குவாலிட்டி நம்ம அதுக்கு அதை அதை நோக்கி டச் பண்ண போவோம் அதுவே வந்து கற்கஷமாக இருந்து முள்ளு குத்துற மாதிரி இருந்தால் மாட்டோம் ஸோ அதனால் ஸ்பர்ஷவதீகின்னு சொல்லும்பொழுதே உங்களுக்கு என்னன்னா ஒரு மிருதுவான ஸ்பர்ஷமுடைய அந்த பூர்ஜத்வசக அந்த பூர்ஜ மரபுரியீ சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதை வசானாஹா அதை வந்து கொண்டு இருப்பவர்களும் வசானாகா கனாகா அதுக்கு போகிறது அப்ஜெக்டிவா சரியா அதுக்கப்புறம் மனசிலா விச்சுரித்தாகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனச்சிலையை பூசியவர்களுமான விச்சுரித்தாகா அப்படிங்கிறது வி சுரு இத்தபுரத்தையும் அவங்களுக்கு சோ அதை போட்டு கொண்டு இருப்பன்ற அந்த கனாகா மேலும் என்ன அப்படின்னா சைலேய கந்தேஷு சிலாதலேஷு தலேஷு நிஷேதுகு சைலேய கந்தேஷு அப்படின்னா அந்த சைலேயம் அந்த சிலா பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு கந்தம் அந்த கந்தத்தோடு இருக்கின்ற அந்த சிலா அந்த சிலாதலங்களின் பாறைகளின் மேல் நிஷேதுகு அமர்ந்திருந்தனர் இதுதான் இதனுடைய அன்வயம் சரியா இப்போ வந்து வியாக்கியானம் பார்க்கலாம் மேலும் என்ன அப்படின்னா இத்தம் தபுக்கு பரமேஸ்வரே மாயா உபாசன பரிஹத்த மாயத்தாரியம் பூத்தம் தேசகாலோச்சம் உபோகம் வர்ணயத்து அதாவது நீங்கள் இதில் பார்த்துன்னா பிரகாஷி அருணகிரிநாத் எழுதிர் க அ பரமேஸ்வர உபாசனம் மாயர்பனாந்துமே கணேஸ்வராணம் லீலா அவலம்பித லோக விரத்தத்வாத்து தத் தேச உச்சித உபபோக வர்ணனம் உபபத்தியதே ஏவ இந்த மாதிரி பரமேஸ்வரனை உபாசனை பண்ணுற மா நிஷ்கிராந்தானாம் அந்த மாயா கர்ப்பத்திலேந்து அதாவது அந்த ரூபத்திலேருந்து வெள்ளம் வந்தவா சர்வத்யத்வாதி குண அப்பி அப்படின்னா அவளுக்கு வந்து பரமேஸ்வரனோட இருக்கிறதுனால இந்த அல்ப விஷயங்கள்ல அவளுக்கு ஒரு ஈடுபாடு வரப்போறதானே இல்லை அப்படி சர்வத்யத்வாதி குண எல்லா வித் விஷயத்தையும் அறியக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு இருக்கின்ற அந்த கணேஸ்வரானாம் அந்த கணங்களனுடைய லீலா அவலம்பித லோகவிருத்தத்துவ அது அவளே ஒரு லீலையா சும்மா ஒரு 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 விளையாட்டாக எடுத்துக்கொண்ட அந்த எடுத்துக்கொண்டா லோகத்தில் நம்மள மாதிரி இருக்கிறவ எடுத்துக்க எடுத்துக்கிற ஒரு ரோலு தத் தேச உச்சித உபபோக வர்ணனம் அந்த தேசத்துக்கு உச்சிதமான ஒரு உபபோகத்தை வர்ணிக்கிறார் ஏவம் உத்தர ஸ்லோகையப்பி அவ செய்யம்னு போடுறான் சோ அதே தான் இங்க சொல்கிறார் கணாஹ இ ஸோ அந்த கால உச்சித உபோகம் வர்ணயதி அந்த கணங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா கணா சைலேயும் சிலாத்தலேஷு நஷேது கணா அப்படின்னா என்ன அப்படின்னா பரமேஸ்வர பார்க்ஷதா பூதணா பரமேஸ்வரனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பூதகணங்கள் பூதணங்கள் கந்த ஔஷதி சைலேயா சிலாஜதூவா சோ சைலேயா அப்படின்னா சிலே வத்தமான சைலே வர்த்தமானாக இத்தியர்த்தா சோ அது என்னென்ன அதுல இருக்கிற அந்த கந்த ஔஷதி விசேஷாக அந்த கந்தங்களும் அந்த ஔஷதி விசேஷங்களும் அது வந்து சிலாஜத்துன்னு சொல்றான் சரியா சைலேயானாம் கந்த ஏஷு தேஷு சிலா தலேஷு சிலா பிரதேஷு இத்தியா சோ சைலேயானாம் கந்த அதுல இருக்கிற அந்த கந்தங்கள் ஏஷு தேஷு சிலாத்தலேஷு அப்படிப்பட்ட சிலா பிரதேசத்தில் பிரதேசங்களில் அனேன அவஸ்தான சௌக்கியம் உக்தம் அதனால அவருடைய அவளுடைய அவஸ்தான சௌக்கியம்ங்கிறது அவ இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சௌக்கியத்தன்மைங்கிறது இதில் உக்தம் நிஷேதுகு அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ஸ்திதி சக்ருஹூ நிஷ் நீ சத்து தாது உங்களுக்கு இது வந்து நிஷசாத நிஷேதது நிஷேதுகு சரியா தேசாம் தத் தேச கால உச்சிதம் பூஷணாதிக்கம் வர்ணயதி விசேஷண த்ரயண ஸோ இந்த மாதிரி ஒரு சௌக்கியமான ஒரு இடத்துல அந்த கணங்கள் உட்கார்ந்து சொல்லியாச்சு அந்த தேசத்துக்கு உச்சிதமான அவ இருக்கின்ற இடத்துக்கு உச்சிதமான பூஷணாதிக்கம் வர்ணயதி விசேஷணத்ரையேண மூணு விசேஷனம் மூலமாக அதை வர்ணிக்கிறார் தற்ற ஆதவ் சிரோலங்காரம் ஆக அவளுடைய சிரசுக்கு அலங்காரம் என்ன அப்படின்னா நமேரு பிரசவ அவதம்சா இது நமேருனாம் அப்படின்னா சுரப்புன்னகானாம் சுரப்புன்னகங்களினுடைய பிரசவாகனா புஷ்பாணி அவதம்சாகா நான் சிரோலங்காராக சரியா சிரசுக்கு ஆபரணமாக இருக்கின்ற ஏஷாம் தே ததா அனேன நமேரு குசுமானாம் அதி அலங்கார சௌக்கியம் முக்தம் ஸோ அவைகளுக்கு வந்து அந்த நமேரு புஷ்பங்கள் அப்படிங்கிறது நல்ல செகப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால சிரஸ் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு உத்தமாக இருக்கும் வசன சௌக்கியமாக ஸ்பர்ஷவதி பூர்ஜத்வசானா இது ஸ்பர்ஷவதி விசிஷ்ட விசிஷ்டத்தர ஸ்பர்ஷனகுணயுக்தா அதிமத்விர்த்த ரொம்ப விஷிஷ்டரமான ரொம்ப உத்தம ஒரு ஸ்பர்ஷனயோகியங்கிறது அதுக்கு இருக்குது அதுதான் அதிமிருது ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற தருணம் பரிதான சௌக்கியம் ஸோ அவள் போட்டுருக்கிற அந்த ஆடை அப்படிங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் வல்கலம் அந்த பூர்ஜத் துவக்கு அப்படிங்கிறது அதனுடைய அந்த நேச்சரே வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால அவள் போட்டுக்கிறது அந்த ட்ரெஸ்ஸுனுடைய சௌக்கியம்ங்கிறதும் அவளுக்கு இருக்கு பூர்ஜத்வச்சக தத் தேச சுலபான்னு விஷத் தொக் விஷா விசேஷான்னு ஸோ நம்மளே வந்து ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு ரெண்டு நாள் போனால் ஊர்லேருந்து உணியை எடுத்துட்டு போவோம் பல நாள் இருக்க போறோம்னா அங்கே என்ன கிடைக்கிறதோ அதான் நான் வாங்கிப்போம் அந்த மாதிரி பூர்துவத துவச்சா தத் தேச சுலபானு விரக்ஷத்வக் விசேஷான்னு வசானாகனா பரிதா பரிததானாகா அதை போட்டுருக்கா அங்கராக சௌக்கியமாக என்ன அப்படின்னா மனசிலா விச்சுரித்தாகா இ மனசிலாகிறது ஒரு தாத்து விசேஷம் ஏதோ ஒரு பொடி மாதிரி தயா விச்சுரித்தாகா ரூஷிதாகா ஸோ அதனால் விச்சுரித்தாகா அப்படின்னா ரூஷுங்கிறது ரூஷு பூஷாயாம் அலங்கரணே ரூஷுங்கிற ஒரு தாதம் அதுதான் வந்து ரூஷித்தாகாங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தேயத்தில் இருக்குது சரியா விச்சுளித்தாகான்னு அலங்கரிக்கப்பட்டங்கிற ஒரு அர்த்தம் தது அங்கராக இத்தியர்த்த அனேன தேசாம் ரத்த தரத்துவாத்து இதர அங்கராகேபிய மனோஹாரித்வம் முக்தம் மற்ற அங்கராகங்களை விட இதனுடைய கலருங்கிறது நல்ல சகப்பாக இருக்கிறதுனால இட் இஸ் மோர் அட்ராக்டிவ் மனோஹாரித்வம் முக்தம் அதுக்கப்புறம் பூதகணாக தத் தேச சுலபை உபபோக சாதனை பகவத் சந்நிதவ் அப்பி சந்நிதவ் ஏவ ரேமிரே இது பாவ ஸோ வந்து இதனால் என்ன அப்படின்னா அந்த பூதகணங்கள் அந்த தேசத்துக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த உபபோக சாதனங்களினாலும் பகவத் சந்நிதவ் ஏவ பரமேஸ்வரனுடைய சந்நிதி சந்நிதியிலே ரேமிரே அப்படின்னா அவள் சஞ்சாரம் பண்ணான் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகம் வந்து கணாகா நமேரு பூர்ஜத் பிரசவாவதம் மனசிலா விச்சுரித்தாக இந்த மாதிரி கணங்களில் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் வரும்போதே கூட யார அழிச்சுட்டு வருவார் அப்படின்னா அவருடைய வாகனத்தை அழிச்சுட்டு வருவார் இல்லையா அவரோட வாகனத்தை விட்டுட்டு அவரால் வர முடியுமா அதனால அதை பத்தின ஒரு வர்ணனை தான் அடுத்த ஸ்லோகம் तुषारसङ्घातशिलाः कुराग्रैः समुलिखन् समुल्लिखन् दर्पकलः ककुत्मान् திருஷ்டக கதம் சித்து கவையைகி விவிக்னேகி அசோட சிம்ஹ துவனிகி உன்னநாத என்ன அப்படின்னா சிவபிரான் வந்து அவரோட தங்குற இடத்துலேயே அவரோடது வாகனமான ரிஷபத்தும் ரிஷபமும் இருந்தது அது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து இச்ச பின்ன பிரதேசம் இல்லையா தன்னுடைய அபோர்டு இல்லைல்ல தன்னோட வீடு இல்லையோனோ அது வந்து என்ன பண்ணித்தான் தன்னுடைய அந்த குரம் அந்த குழம்பு இருக்குது பாருங்கோ அந்த குழம்புகளால் அது என்ன பண்ணுறது அந்த பனிப்பாறைகளை வந்து கீழின்றே இருக்குது மேலும் என்ன அப்படின்னா அந்த ஹிமாலயத்துல சிங்கங்கள் இருக்கு யானைகள் இருக்குதுன்னு பல வர்ணனைகள் நம்ம முதல்ல பார்த்தோம் சோ அதனால இந்த சிங்க கர்ஜனம் பண்றது அந்த கர்ஜனையை பொறுக்காத ஒரு உரத்த கர்ஜனை இது கொடுக்கறது இந்த இந்த வாகனமும் இந்த ரிஷபமும் அதனால என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த காட்டு எருதுகள் என்ன பண்ணுறது ஐயோ இது நம்மளை மாதிரியே இருக்குது ஆனால் என்னடா இப்படி கத்தறது அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தினால இதை பார்த்து தான் இவைகள் இந்த நந்தியானது என்ன பண்ணித்தான் இந்த ரிஷபமானது என்ன பண்ணித்தான் கர்வத்தினால தன்னுடைய தலையை நிமிர்ந்து நின்று ரொம்ப அழகாக காணப்பட்டுதான் அதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் இது வந்து பிரமாதமான அலங்காரம் சரியா ஓகேவா ஆமாம் ஸோ வந்து என்ன அப்படின்னா அன்வயம் எப்படி அப்படின்னா துஷார சங்காத்திலாக குராக்ரேஹி சமுல்லிகன்னு தர்பலக விவினை கவையை கதஞ்சித் திருஷ்டமான அசோட சிம்ஹ்வனி உன்னநாத அதாவது ககுத்மான உண்ணனாத இதுதான் உங்களுக்கு மெயின் சென்டென்ஸ் அந்த ககுத்மஹா அப்படினாலே கக்குத்னா உங்களுக்கு வந்து ஹார்ன்ஸ் நடக்கும் சரியா கக்குத அசி அஸ்தி இத்தி ஆனால் ககுத்மத்துங்கிறது தான் உங்களுக்கு சப்தம் ககுத்மான் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரக்னாவி பத்தி ஏகவச்சனம் புல்லிங்கம் சரியா ககுத்மானு உன்னநாத அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த விருஷபங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கொடுத்துது எப்படிப்பட்ட அந்த விருஷபங்கள் அப்படின்னா துஷார சங்காத ஷிலாஹா குராக்ரைஹி துஷாரம் அப்படின்னா பனி உறைந்த பனிக்கட்டி அதனுடைய பாறைகளை அந்த சங்காத ஷிலாஹா அதாவது துஷார சங்காத்தம்னு சொல்லும்பொழுது ஷிலாகா கற்கள் அங்கே இருக்க இருக்கின்றன பாறைகள் இருக்கின்றன அந்த பாறைகள் எதோடு இருக்குது அப்படின்னா துஷார சங்காத்தம் பனியோடு இருக்கின்ற பாறைகள் அந்த பாறைகள் குராக்ரைஹி தன்னுடைய அந்த அந்த பாறைகளை தித்தியா விபக்தி பகுவச்சனம் அவைகளை குராக்ரைஹி தன்னுடைய அந்த ஹூஃபுனால சமுல்லிக்கன்னு அப்படின்னு சொல்லும்பொழுது கீரி ஏதோ எழுதுறதுன்னு இல்லை கீரி கொண்டு இருப்பதும் அதுக்கப்புறம் தர்ப்ப கலக அப்படின்னா கலக அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா கர்வத்தினால அழகாக இருக்கா அதாவது சில பேர் வந்து அந்த அது வந்து என்ன சொல்கிறது அது வந்து என்ன ஒரு லுக்குன்னு சொல்லுவா ஒரு ஒரு காம்பீரியம்னு சொல்லுவாள் அவளுக்கு வந்து ஒரு திமிர் இருந்தால் கூட நம்ம ரசிப்போம் இல்லை அதாவது மக்கிட்ட குட்டு வாங்கிறத விட புத்திசாலி கிட்ட கூட்டுவாங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்லிப்போம் போனோம் அந்த புத்திசாலியா இருந்து தனக்கு ஒரு திமிர காமிச்சான்னா அது சம்டைம்ஸ் நம்ம ரசிப்போம் போனோம் ஸோ அந்த தர்ப்ப கலக அந்த தர்ப்பேன கலக கர்வத்தினால் அழகாக இருக்கின்றதுமான அந்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விவிக்னேகி கவயி கவயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கோசதிருஷாகா கவயகா அதாவது ஒரு ஆக்ஸ் மாதிரி அது வந்து இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணுற அந்த காட்டு எருதுகள் அவைகளால் என்ன அப்படின்னா அவைகளுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா விவிக்னேகி விவிக்னக அப்படின்னாலே அஜிடேட்டட் இல்லைன்னா டெரிஃபைடு கொஞ்சம் பயந்து போனேன்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற கவையைகி கதஞ்சிது திருஷ்டக ககுத்மான் ககுத்மான் கதஞ்சிது கவையைகி திருஷ்டக எப்படியோ அந்த காட்டு எருதுகளால் இந்த இந்த ஷமானது பார்க்கப்பட்டது எப்படி அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அசோட சிம்ஹத்வனிகி உண்ணநாத அசோடம் அப்படின்னா அந்த ஹிமா ஹிமாலயத்தில் உள்ள சிங்கங்களின் கர்ஜனையை பொறுக்காததாக உண்ணநாத உரத்து சத்தம் போட்டது அந்த மாதிரி அந்த உரத்து சத்தம் போடுற அந்த ககுத்மான் அந்த ககுத்மான் அந்த ரிஷபங்கள் இந்த கவயகி எப்படிப்பட்ட வி கவயகி அப்படின்னா விவிக்னேகி விவிக்நேகின்னு சொல்லும்பொழுது ரொம்ப பயந்த அப்படின்னா அவைகள் வந்து நிச்சலமாக சன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது நம்ம சதிருஷமாகவே எதுவும் இன்னும் இருக்குது ஆனால் நமக்கு இந்த குவாலிட்டி இல்லையே நம்ம தோண மாட்டோமா இல்லையா அந்த சிங்க கதத்து கதையில வந்து இன்னொரு சிங்கம் இருக்குது அந்த க க இது கிட்ட நரி கூட்டுன்னு போகுமே வேற ஒன்ன மாதிரியே இன்னொன்று அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 ககுத்மான்னு அதை பார்த்துட்டு திருஷ்டகை கதைச்சிட்டு பார்த்து பார்க்கப்பட்டது இந்த ககுத்மக அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அசோட சிங்கத் துவனிகி உன்னனாரு அந்த கக்குத்மானது அந்த சிங்கத்தினுடைய துவனியை கேட்க முடியாமல் தானும் உரத்து சத்தம் போட்டது சரியா இருக்கா மேலே என்ன அப்படின்னா வியாக்கியானம் பார்க்கலாம் பகவா பகவத் வாகன பூதஸிய ககுத்மத பிரவருத்தி வர்ணையதி பகவானுக்கு வாகனமாக இருக்கின்ற அந்த ககுத்மதா அந்த ரிஷபத்தினுடைய பிரவிறத்தியை வர்ணிக்கிறார் ககுத்மான் உண்ணநாத ககுத்மான் ஹர ரிஷபகா இத்தியர்த்தக ஹரனுடைய பரமேஸ்வரனுடைய ரிஷபம் உண்ணநாத அப்படின்னு சொல்லும்போது உச்சைகி நனாத இத்தியார்த்தகா நனாத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டு இல்லையா உத்து பிளஸ் நத்து தாத்து உங்களுக்கு உண்ணநாதன்னு வரும் அப்புறம் அது உத்த உத்நாதன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு உண்ணநாதனு ஒரு ஃபார்ம் போட்டிருக்கா அஷ்டாத்தியாதி டாட் காம்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிஷபஸ்வபாவமாக என்ன அப்படின்னா துஷார சங்காத்திலாக குராக்ரேஹி சமுல்லிகன்னு இது துஷாரானாம் அப்படின்னா துகினானாம் பணிகளினுடைய சங்காதாக சமூகாக எது அப்படின்னா துஷார சங்காத்தாக அந்த துஷார சங்காதாச்ச தாஹா சிலாகா ச இஷார சங்காத சிலாகா சிலாகாங்கிறது ப இது பாறைகள் அந்த பாறைகள் எப்படி இருக்குன்னா துஷாரத்தோடு இருக்கு பனியோடு இருக்கின்ற பாறைகளை என்ன பண்ணுறது அப்படின்னா குராக்ரைகி சமுல்லிக்கன்னு அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய ஹூஃப் குரானாம் அக்ரபாகைஹி இது அர்த்த அக்ரைஹி அக்கர்ஷன் அப்படியே பிராண்டின் இருக்கு குரானாம் அக்ரைகி தத் தேச சுலபான் ஜால உபலான் அனவரதம் உள்ளிக்கன்னு இத்தியர்த்தக உபலாம்னாலே உங்களுக்கு வந்து கல்லுன்னு அர்த்தம் குரானா மக்ரைஹி தத் தேச சுலபானு அந்த இடத்துல கடக்கின்ற சுலபமாக கிடக்கின்ற ஹிமஜால உபலான்னு அந்த ஹிமபத் பர்வத்தத்தில் இருக்கின்ற அந்த கற்களை அனவரதம் உள்ளிக்கன்னு அதில் மாறி மாறி கீழ்ச்சின் இருக்குது அயஞ்ச குபிதானாம் மத்தானாம் ரிஷபானாம் சுபாவக இது வந்து கோபத்தோடு இருக்கின்ற மத்தமாக இருக்கின்ற ரிஷபங்களினுடைய சுபாவம் எதுனா இதுதான் எதுக்கு வந்து இதுக்கு வந்து மத்தம் ஏன் வரணும் அப்படின்னா அத் திர மத்தமாக தர்பல இது தர்ப்பேண பரிபூத சகல மிருகதையா ஜனேன ஜனிதேன அகங்காரேன கல கலக சுண்டரக ஸோ வந்து தர்ப்பம் தர்ப்பா தர்ப்பேண அப்படின்னா பரிபூத சலக்க சகல மிருகத்தையாக ஜனிதேன அகங்காரேன தான் வந்து ஒரு மிருகம் அந்த மிருகத்துக்கு வந்து அகங்காரமோ மத்தமோ மனுஷாளுக்கும் மிருகங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவைகளால் தேசகால உச்சிதம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அந்த மிருகங்களுக்கே உரியதான ஒரு அகங்காரத்தினால கலகனா ரொம்ப அழகாக காணப்படுகின்ற அதுக்கப்புறம் என்ன அத்தையவ விவிக்னேகி கவைகி கதஞ்சிது திருஷ்ட அதனாலேயே என்ன அப்படின்னா விவிக்னேகி அப்படின்னு சொல்றம்போது பீதைஹி ச சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்றவைகளாலும் பீதைகி ரொம்ப பயந்து போனவைகளான கவைகி அந்த கோசதிருஷ மிருக மிருகவிசேஷைகி பசுவை போலையே இருக்கின்ற ஒரு ஆக்கிருத்தியை வச்சுருக்கிற ஒரு மிருக விசேஷி கதஞ்சித்து கதமபி திருஷ்டா விலோகிதாக பார்க்கப்பட்டான் இந்த ககுத்மான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கைலாச பிரதிமாங்கதையா பிரலய ஹன கட்டால கட்டாசலவேன யதா கதஞ்சிது அவலோக்கியமான இத்தியர்த்தகம் அதாவது அந்த கைலாச பிரதிமாங்க இங்க வந்து அந்த இதுவும் வந்து அந்த கைலாச பர்வத்த போல இருக்கின்ற காரணத்தினாலும் பிரலய கனகடம்ங்கிறது அந்த மேகத்தினுடைய ஒரு கர்ஜனம் நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த செலவேணுங்கிற இடத்துல இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இது வந்து கைலாச கூட்ட பிரக்கிய புஷ்மத்தையா பிரளய மேக கர்ஜித பிரதி பிரதி பிரதிமத்வானதையாச்ச சகிதைகி அர்த்தம் அந்த கைலாசத்தினுடைய ப்ராபபிளி அதனுடைய எக்கோன்னு நினைக்கிறேன் அந்த எக்கோனால் ச யதாக்கச்சு கதஞ்சிது அவலோக்கியமான இருத்த அது வந்து கர்ஜிக்கிறதோனோ அந்த சிங்கத்தினுடைய துணியை கேட்டுட்டு சகிச்சிக்க முடியாமல் ஒரு தர்ப்பகலமாக இருக்கின்ற அந்த ககுத்மானுங்கிறது கர்ஜனை பண்ணும்போது அதனுடைய எக்கோ கேட்கறது எக்கோ கேட்கறதுனாலயே இந்த சப்தம் வருதுன்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து போய் பார்க்கறது அதனாலேயே திருஷ்டக சக இந்த கவையைகி சரியா குபிதத்துவமாக ஏன் வந்து அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கோவம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அசோட சிம்ஹ்வனிஹி இது தாங்க முடியாத அந்த சிங்கத்தினுடைய ஒரு கர்ஜனை சோடாக மர்ஷிதா நபதி அசோடக அதாவது தாங்க முடியாதது ஒன்று எதுன்னா அசோடக அசோடக சிம்ஹானாம் துவனிஹி ஏன சக ததா தாங்க முடியாத சிங்கத்தினுடைய துவனி எதனாலயோ அது அப்படி இருக்கிற ககுத்மான் தத் தேச சுலபம் சகல ஜனபயானகம் சிம்ஹத்வனிமபி அசகமான இத்தியர்த்த அந்த தே அந்த பிரதேசத்தில் சுலபமாக சஞ்சாரம் பண்ணிக்கூடிய ஒரு மிருகம் அந்த மிருகம் சுலபமாக சஞ்சாரம் பண்ணி பண்றது அப்படின்னா அதனுடைய இடம் அது அதனுடைய டெரிட்டரி அதனால அதை கர்ஜிக்கிறது அதை கூட இந்த ரிஷபத்தால் தாங்க முடியல அப்படி அசகமான இத்தியர்த்த அத்த சுபாபுக்தி அலங்கார சரியாக்கா तुषारसङ्गातशिलाखा कुराग्रैः समुल्लिखन् दर्पकलः कगुद्मान् दृष्टः कथञ्चित् गवयैः विविघ्नैः असोडसिंहध्वनिः